குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ஒன்று சேர்ந்து பொழுதுபோக்கு இருக்க அதுதான். 10 மணிக்கு பம்பரத்தை விளையாட ஆரம்பித்தா 12 மணி வரைக்கும் பம்பரம் ஆயிரும். உறவுகள் பலப்பட்டன, அதில் வந்து ஒரு மகிழ்ச்சி இருந்தது. பூங்காற்று நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். இப்போ அந்த காலத்தில் பொழுதுபோக்கிற்காக நாம் எப்படி வாழ்ந்தோம், அது பொழுது எப்படி ராஜாஜி அவர்கள் விளையாட்டாக சொல்லுவாங்க, பொழுதை யாரும் போக்க வேண்டியதில்லை, அது தானே போய்விடும் என்று சொல்லுவார்கள். ஆனால் பொழுதுபோக்கு என்பது ஒரு அம்சம் வாழ்க்கையில். இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பொழுதுபோக்கு எதை வச்சுருக்காங்க, பெரும்பாலோர் டிவி பார்க்கிறத பொழுதுபோக்காக வச்சுருக்கிறார்கள். இல்லை சாயந்தரம் கிளப்புக்கு போய் டென்னிஸோ இதோ பேட்மிண்டன் இந்த மாதிரி விளையாடுவது, சினிமா பார்ப்பது, இதெல்லாம் பொழுதுபோக்காக வைத்திருக்கிறார்கள். அந்த காலத்தில் எங்களுக்கு மிகப்பெரிய பொழுதுபோக்கு பம்பரமும் கோதியும் தான். அந்த பம்பரத்தை சுற்றி அதை பயிற்சி விட்டு பம்பரத்தை விடுறது, ஒரு பம்பரத்து மேலே இன்னொரு பம்பரத்தை குத்துறது, அந்த பம்பரத்துலேயே பல தரமான இது இருக்குது, அந்த பம்பரத்தை விட்டு கையை விட்டு தூக்கி எடுக்கிறது. ஆக பம்பரத்தை 4-5 பேர் 10 பேர் இருந்து பம்பரம் விளையாடுவது மிகப்பெரிய பொழுதுபோக்காக இருந்தது. அது வந்து மிக சந்தோஷமாகவும் அதில் வந்து வேடிக்கையாகவும் இருந்தது. அந்த பம்பரம் போக கோலி, அது ஒரு ரொம்ப இந்த குடியை விட்டு அந்த கோலியை அந்த குண்டில் போடுறது, இன்னொருத்தருமே கோலியை அடித்து விரட்டுறது. ஆக கோலி குண்டு விளையாட்டு வந்து ரொம்ப ரொம்ப அம்சமாகவும் இருக்கும், விளையாட்டாகவும் இருக்கும், பொழுதுபோக்காகவும் இருக்கும். பிறகு இன்னொன்று ரொம்ப முக்கியமானது கிட்டி. கிட்டி வந்து ரொம்ப விளையாடுவோம், அதாவது ஒரு சின்ன மூங்கில வச்சு தட்டுறது. அப்போ இப்போ உள்ள கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் கேட்சுன்னு இருக்க, அந்த மாதிரி அந்த கிட்டியை பிடிச்சிட்டா அது கேட்ச். ஆக பொழுதுபோக்கு சினிமா, பெரியவர்கள் எங்களை சினிமாவுக்கு கூப்பிட்டு போவாங்க. அது அந்த காலத்தில் எல்லாம் பக்தி சினிமா தான் வந்து, இந்த மாதிரி சோஷியல் சமூக கதைகள் அடங்கிய சினிமா அநேகமாக வந்தது கிடையாது. ராமாயணம், மகாபாரதம், சத்யவான் சாவித்திரி, இந்த மாதிரி ஒரு பக்தி நிறைந்த சினிமாக்கள் தான் வரும், அதுக்கு எங்களை கூப்பிட்டு போவாங்க. ஆக முக்கியமான பொழுதுபோக்கு பம்பர விளையாட்டு, கோலி, இந்த கிட்டி, இவைகளெல்லாம் தான் எங்களுடைய பொழுதுபோக்காக இருந்தது. அது நாங்கள் வெக்கேஷனில் தான் போகிறதுனால காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு 10 மணிக்கு பம்பரத்தை விளையாட ஆரம்பித்தா 12 மணி வரைக்கும் பம்பரம் ஆயிரும். பிறகு சாயந்தரம் கோலி, சில சமயம் இப்போ காலையிலேயே கிட்டி, பொழுதுபோக்கு சினிமா, இதுதான் எங்களுடைய மிகப்பெரிய பொழுதுபோக்குகளாக இருந்தது. வீட்டில் பெண் பிள்ளைகள் நாங்களும் அதோடு சேர்ந்துக்கிடுவோம், பெரும்பாலும் பெண் பிள்ளைகள் தாய விளையாட்டு, அதுதான் தாயம் பல்லாங்குழி, இது ரெண்டும் தான் பெண்கள் குழந்தைகள் வெளியே வராமல் விளையாடுறதுக்கு இந்த தாயமும் பல்லாங்குழியும் பெரும்பொங்கு வகித்தது. அதில் நாங்களும் தாயத்தில் சிறந்தமையும் கலந்துக்கிடுவோம், ஆனால் பெரும்பாலும் பெண் குழந்தைகள் இந்த கோலம் போடுவது, அதையும் அவர்கள் பொழுதுபோக்காக வச்சுருந்தாங்க. காலையில் எழுந்திரிச்சு அந்த பெண் குழந்தைகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வீட்டுக்குள்ளே கோலம் போடுவாங்க. அது ஒவ்வொருத்தர் கோலமும் எப்படி இருக்குங்கிறத வந்து எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. கோலம் போடுறது, இந்த பல்லாங்குழி, தாயம், இவைகள் தான் அந்த பெரும் பெண்களுடைய பொழுதுபோக்காக இருந்தது. அதனால் இதுதான் அந்த காலத்து பொழுதுபோக்கு. இப்போ வந்து டிவி இது மற்ற இந்த ஹோட்டல்ஸுக்கெல்லாம் கூட 16-18 வயசு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த நியூ இயர்னு சொன்னால் ஹோட்டல்களுக்கு போகிறது, இப்படி பொழுதுபோக்கு ஏதோ நடக்குது. எனக்கு இப்போ அதிகமாக அதில் பழக்கம் இல்லை, ஆனால் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ஒன்று சேர்ந்து பொழுதுபோக்கு இருக்க
அதுதான் மேஜர் விஷயமாக இருந்தது. பொழுதுபோக்கை விட அந்த குடும்பத்தில் உள்ளவங்களெல்லாம் சேர்ந்து அதில் கலந்துக்கிட்டோம்ல, இப்போ அதுதான் ரொம்ப சந்தோஷமான விஷயமாக இருந்தது. எனவே அந்த காலத்து பொழுதுபோக்கிலும் உறவுகள் பலப்பட்டன, அதில் வந்து ஒரு மகிழ்ச்சி இருந்தது. இந்த மாதிரி ஒரு வேண்டாத விஷயங்கள்லாம் இல்லாமல் பொழுதுபோக்கு என்பது மகிழ்ச்சியாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. எல்லா குழந்தைகளும் விளையாடிட்டு வந்து ரொம்ப சந்தோஷமாக சாப்பாட்டுக்கு வருகிற பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி நீ பம்பரை விட்ட, நீ எப்படி கோழி விட்டேன்னு பேசுகிறது, அதெல்லாம் ரொம்ப ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சிகளாக இருந்தன. பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டு.